பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயசு பையங்க, பையன் பேர் வந்து சோனி, என் பேர் சோனி. நெஞ்சு வலிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நெஞ்சு வலிக்குன்னு சொன்ன உடனே என்ன ஒரு மாதிரி பையன் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு அவனோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் மறுநாள் வந்து அந்த பையன் எந்திக்கவே இல்லை, ஹீ இஸ் டெட். ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்க. அது எப்படி இசிஜி எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஹார்ட் அட்டாக் ஆகும் அப்படி, கார்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது வந்து நோஸ் ப்ளீடிங் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான், சம்பவ இடத்துலயே வந்து இறந்திருக்கான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணதுக்கு அவனுக்கும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அக்டோபர் மாதங்க, அதாவது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நவராத்திரி போயிட்டுருக்கு. நம்ம இதில் தமிழ்நாட்டில் வந்து நவராத்திரி வந்து அவ்வளோவா ரொம்ப கம்மியாக தான் கொண்டாடுவாங்க, ரொம்ப கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா நார்த்து ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் செலிப்ரேஷன்ஸ் கம்மி தான். ஸோ நார்த்தில் வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. குஜராத்லலாம் பயங்கரமாக அந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க நவராத்திரி, அந்த 9 நைட்டுமே தூங்காமல் நல்லா டான்ஸ் ஆடி பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். ஸோ வந்து ஒரு 13 வயசு பையன் குஜராத்தில், அந்த பையன் பேர் வந்து சோனி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா கார்பா டான்ஸ், எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த நவராத்திரிக்கெலாம் அந்த இது வச்சு டான்ஸ்லாம் ஆடுவாங்கள்ல, ஸோ அதை மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு வழக்கம் போல் சைக்கிளில் வந்து வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வீட்டுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நெஞ்சு வலிக்குன்னு சொன்ன உடனே என்ன ஒரு மாதிரி பையன் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு அவனோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சின்ன சின்ன டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. அதான் நெஞ்சு வலிக்கு ஒரு இசிஜி அதை மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்து வந்தால் கூட எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த மெடிசின்ஸ்லாம் கொடுத்து தூங்க வச்சுருக்காங்க. ஸோ தூங்க வச்ச கூட பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அந்த பையன் எந்திக்கவே இல்லை, ஹீ இஸ் டெட். ஸோ எப்படி இறந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்க. அது எப்படி இசிஜி எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஹார்ட் அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு இன்சிடென்ட் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ அதே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன், ஒரு 15 வயசு பையன். ஸோ அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா வீர். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது வந்து நோஸ் ப்ளீடிங் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே சம்பவ இடத்துலேயே வந்து இறந்துருக்கான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணதுக்கு அவனுக்கும் ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்கள், 13 வயசு 15 வயசு இவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கார்பா டான்ஸ், கார்பா டான்ஸும் அதாவது நவராத்திரியில் டான்ஸ் ஆடக்கூடிய கார்பா டான்ஸு. அதாவது குஜராத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விஜயதசமியில். ஸோ அந்த தசராவில் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க அந்த டான்ஸ் ஆடியே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நவராத்திரி ஆரம்பித்து 6 நாட்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 608 பேருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கதா குஜராத் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த கார்பா டான்ஸில் எதனால் அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுது, அப்புறம் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ், அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, எப்படி வரும்னே காப்பதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஷேடோ மேன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா நவராத்திரியை சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தசரா இருக்குல்ல, தசரானா 10. ஸோ நவராத்திரி ப்ளஸ் விஜயதசமி எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கொண்டாடுறது தான் பார்த்தீங்கன்னா தசரா. ஸோ அந்த தசராவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் பெங்களூரில் இருக்கிறேன், பெங்களூர்லேயுமே பார்த்தீங்கன்னா தீபாவளி கூட லீவு ரொம்ப கம்மியாக இருக்குது, தசராவுக்கு 10 பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லீவு. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக பெங்களூர்லேயே கொண்டாடுறாங்கன்னா நார்த்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் நார்த் அந்த குஜராத் அந்த சைட்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படின்னா அந்த ஸோ கார்பா டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸை ஒன்று ஆடி கொண்டாடுறாங்க. அது எப்படின்னா நம்ம ஊரில் எப்படி இந்த பரதநாட்டியம் அந்த கேரளா குச்சிப்புடிலாம் ஆடுறோம்ல, அதை மாதிரி வந்து நார்த்தில் அந்த கார்பா டான்ஸ் வந்து அந்த விஜயதசமிக்கு தசராவுக்கு ஆடுறதுல அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த நார்த்தில் குஜராத்தில் மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து கார்பா டான்ஸ் ஆடுறாங்க. பட் ஆனால் குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸ் அது. அது எப்படின்னா இந்த கோவிலே வந்து நிறையா டான்ஸ் ஈவெண்ட்லாம் இது பண்ணி நம்ம ஊரெல்லாம் இந்த வில்லுப்பாட்டெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை மாதிரி எங்கள் கோயிலே வந்து பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக ஏதாவது கோயிலில் வந்து டான்ஸ் ஆடுறதுங்கன்னு சொல்லிட்டு தனி ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய டான்ஸ் ஆடுவாங்களாங்க, அதாவது நிப்பாட்டவே மாட்டாங்களாம், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். டான்ஸ் ஆடுறதுக்குன்னே வந்து நிறையா பேர் அங்கே போய் டான்ஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பப்பு பார்ட்டி மாதிரி வந்து அந்த கோயிலில் அதை இது பண்ணி ஸோ எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணி ஆடி அதை விரும்புவாங்களாம். நானும் போய் டான்ஸ் ஆடணும், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் ஃபேமிலி வந்து நானும் போய் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு போய் அந்த டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சுவாசிக்கிறதுக்கும் ஏர் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஒரு கன்ஜஸ்டனான ஏரியாவாக இருக்கும், அதில் தான் டான்ஸ் ஆடி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஆடிட்டு இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கத்தக்கமான டெத்துங்க ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக்கால்.
ஸோ அதில் தான் நம்ம பார்க்குற ஷாக்கிங்கான அந்த 13 வயசு பையனும் அந்த சோனி அப்படிங்கிற பையனும் 15 வயசு அந்த வீர் அப்படிங்கிற பையனுமே வந்து மரணிச்சிருக்காங்க. ஸோ இதனால் எதனால் வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படுது? ஸோ ஹார்ட் அட்டாக்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மாக வந்து இது பண்ணுறது இல்லைங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் என்ன, அதை வந்து எப்படி நம்ம அறியிறது, அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சும்மா ஷார்ட் டேர்மில் வந்து டெவலப் ஆகிறது கிடையாது, அது வந்து ரொம்ப நாள் ஆகும் டெவலப் ஆகிறதுக்கு. பட் ஆனால் இருந்தாலும் எப்படி ஒரு 13 வயசு 15 வயசு பையன்களாம் வந்து அப்படி ஹார்ட் அட்டாக் வருது, அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல் சிம்டம்ஸ் பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவன் என்னென்ன சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணுவான்னா, முதல் செஸ்ட் பெயின் இருக்குங்க. ஆக்சுவலாக செஸ்ட் பெயினை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக சும்மா நெஞ்சு குத்துறது, அப்புறம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஷோல்டர் வலிக்கிறது அப்படிலாம் இருக்காது. அந்த செஸ்ட் பெயின் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். போக போக அது பெயின் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ வந்து லைட்டாக இருந்துட்டு அடுத்து டிக்க மறைஞ்சிடுறது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாகவோ வேறு ஏதாவது ப்ராப்ளமாகவோ இருக்கலாம். பட் ஆனால் அதையும் நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. ஸோ செஸ்ட் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 2-3 குழந்தைங்க ஏதாவது ஒரு பயங்கரமாக பெயின் இருக்கும், மேலே ஏறி ஒரு அம்மிக்கல்ல வச்சா எப்படி இருக்கும் அதை மாதிரி வந்து செஸ்ட்டில் நடு செஸ்ட்டில் பயங்கரமாக பெயினாக இருக்கும், அழுத்துற மாதிரி ஒரு ப்ரெஷர் எஃபெக்டில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷோல்டரு, கை, அப்புறம் வந்து இந்த நெக்கு, அப்புறம் வந்து ஜா, அதெல்லாம் வந்து பெயின் ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். செஸ்ட்டில் பெயின் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செஸ்ட்டோடு இல்லாமல் சேர்த்து அந்த பெயின் வந்து அங்கே எங்கேயும் சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைடும் ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கு இது பண்ணும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் தாங்க முடியாத வழியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெயின் இருக்கும்போது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குங்க, வேர்க்கும், பயங்கரமாக குப்புன்னு வேர்க்கும், என்ன நடக்குனே தெரியாது, ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி கான்சியஸ் இல்லாமல் ஒரு மாதிரி டிசினஸ்ஸாக ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக ஒரு ஆம்புலன்ஸ்க்கோ இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அதாவது இந்த கேத் லேபுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்து போன உடனே அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லேபில் வந்து கேத் லேபில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த இதெல்லாம் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஒரு வசதியான ஒரு லேபு தான் கேத் லேபு. ஸோ அந்த கேத் லேப் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் டேரெக்டாக போய் அட்மிட் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 24/7 அந்த கேத் லேப் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க நேராக போய் ஈசிஜி எடுப்பாங்க, எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அது ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா டேரெக்டாக உங்களுக்கு கேத் லேப் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் கேத் லேப் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போகிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ்க்கும் போது நெஞ்சு வலிக்கும், பெயின்லாம் அப்படி கையிலேருந்து ரொம்ப ரேடியேட் ஆகும், ஸோ கழுத்து வலி வரும், அப்புறம் வந்து இந்த ஜா பெயின்லாம் வரும், ஸோ ரொம்ப வேர்க்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெயின் வந்து ரொம்ப கேஸ்ட்ரிக் பெயின்னா வந்துட்டு ஒரு 2 ஏப்பவுட்டோடனே விட்டு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஹார்ட் அட்டாக் பெயினா அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப ப்ரெஷர் டைப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் பெயின், நீங்கள் வந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து நிறையா பேர் வந்து சார் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஸ்ட் பெயின் வருது, பட் ஆனால் பார்த்தா ஈசிஜிலாம் நார்மலாக இருக்குது, பட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பெயின்ன்றாங்க, சாப்பிட்டது அப்படின்றாங்க. ஸோ எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே வந்து நைட் ஆனோடனே படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அப்படியே கிளம்பும் கேஸ்ட்ரிக், அந்த மாதிரி அசிடிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்பையும் வந்து செஸ்ட் பெயின் இங்கேக்குள்ள வரும், இங்கேக்குள்ள குத்தும். ஸோ ஃபஸ்ட் டைம்லாம் நீங்கள் வர முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே நமக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆன்சைட்டி ஆவீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆன்சைட்டி ஆகும்போது உங்களுக்கும் பயங்கரமாக வேர்க்கும். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமு, அப்புறம் வந்து ஆன்சைட்டி, அதாவது ஆன்சைட்டி பேனிக் டிசார்டர்ம்பாங்க, அதாவது பேனிக் அட்டாக்குமாங்க. ஸோ ஆன்சைட்டி, அப்புறம் பேனிக் அட்டாக்கு, அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிக் ப்ராப்ளம், இப்போ ஹார்ட் அட்டாக், இந்த நாளுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிம்டம்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எது சாப்பிட்டாலுமே வந்து லைட் லைட்டாக வலி வந்து விட்டு விட்டு போகுது அப்படின்னா அது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை, ஏன்னா நீங்கள் அதை பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து பாலிமரில் எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல அப்படி இதாகுது, சின்ன பையன்லாம் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக பயந்துருவீங்க, உங்களுக்கு ஆன்சைட்டி ஆயிரும், உங்களுக்கு தூக்கமே இருக்காது, லைட்டாக நெஞ்சு வலி, லைட்டாக ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக நெஞ்சு குத்துது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பயங்கரமாக பயந்துருவீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி போய் இசிஜி எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஏதாவது நமக்கு இது சொல்லிடுவாங்களோ அது சொல்லிடுவாங்க பயப்படாதீங்க. ஏன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் கண்டுபிடிச்சிடலாம், அதை சால்வ் பண்ணுறதுக்கும் நிறையா மருத்துவத்தில் நிறையா இருக்குது. ஸோ டைரெக்டாக போய் ஒரு இசிஜி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமம் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு மேக்ஸிமம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா டாக்டருக்கு தெரியும், ஒரு பேஷண்ட்டை வந்து
ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும் போதே வந்து அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஹார்ட் அட்டாக் இல்லை சாதாரண ஒரு பிரச்சனை தான்ப்பா, நீங்கள் வந்து இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை ஒன்று பேண்டாப்ரோசோல்லாம் மாத்திரை இருக்குல்ல அதையும் ஜெல்லையும் கொடுத்து இதை மட்டும் போடுங்க சரியாயிருன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பயந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ டாக்டர் நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் செக்கப்பாக வந்து ஒரு இசிஜி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டாக்டர்கிட்ட சொல்லலாம். ஸோ சொன்னாலும் வந்து இசிஜி எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் பார்த்து ஒரு இசிஜியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நார்மல் இசிஜின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தாலுமே வந்து ஓகே அது வந்து ஒரு பேனிக் அட்டாக்கோ இல்லைனா ஒரு அசிடிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும் சொல்லி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி வந்து நீங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு நெஞ்சு வலி தொடருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் உணவு முறையை மாற்றணும். நீங்கள் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நான்வெஜ் அப்ரோட்டாக கட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 weeks. ஸோ தயிர் சாதம் ரொம்ப சாஃப்டான ஃபுட் சாப்பிடுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் பிரச்சனை வரும், தூங்கும்போது மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். ஸோ நைட்டு 7 o'clock வந்து உங்கள் டின்னரை முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு வாக் மாதிரி ஏதாவது போனீங்கன்னா வந்து இந்த ஃபுட்டெலாம் செட்டில் ஆகும். அந்த டேப்லெட்டையும் கரெக்டாக ரெகுலராக ஒரு 1 week எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிக் ப்ராப்ளம்லாம் குறைஞ்சிரும். ஸோ அந்த பெயின் நெஞ்சு வலி வராது. ஸோ அந்த நெஞ்சு வலினால உங்களுக்கு பயம் வராது. ஸோ அது ஹார்ட் அட்டாக் இருக்குமோ அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு இருக்காது. ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஸ்ட்ரெஸ் ஆனாலுமே வந்து உங்களுக்கு நிறைய பெயின்லாம் வரும். ஸோ நீங்கள் மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது மாதிரி நமக்கு நெஞ்சு வலி லைட்டாக நெஞ்சு குத்துது, ஏதாவது முட்டை சாப்பிட்டாலோ என்ன சொல்கிறது உருளைக்கிழங்கு அது மாதிரி சாப்பிட்டாலோ வந்து நெஞ்சு குத்து நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள்பட்ட அந்த பயம் வந்து உங்களை அப்படியே நெருக்கிக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு வாரம் பயப்படுவீங்க, அதுக்கடுத்து 2 weeks பயப்படுவீங்க, லைட்டாக பயம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் பாலிமரில் இதை மாதிரி ஒரு நியூஸ் போடுவான் இல்லை வேறு ஏதாவது சன் நியூஸில் ஒரு நியூஸ் போடுவாங்க. ஸோ பார்த்து பார்த்து மறுபடியும் வந்து பயந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பயப்பட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பீங்க, சரியாக தூங்காமல் இருந்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஸ்லீப் தேவை கிட்டத்தட்ட 8 hours. ஸோ அந்த ஸ்லீப் இல்லாமல் நைட்லாம் மூவி பார்க்குறது பயந்துட்டு இப்படிலாம் இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படி ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஆனதுக்குண்ட அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் விட்டு விட்டு துடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட்லாம் துடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தூக்கமே வராது, ஆக்சுவலாக ஹார்ட்லாம் ரொம்ப பவுண்ட் ஆகும், அப்படியே டப் டப்னு சவுண்ட் உங்களுக்கே கேட்கும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால வர்ற சிம்டம்ஸ். ஸோ உங்களுக்கு வர்ற சிம்டம்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பெயினாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக போய் ஒரு இசிஜி எடுத்துருங்க. ஸோ இசிஜி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, அவங்க டாக்டர் பார்த்து எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 மேக்ஸிமம் ஒரு 40 வச்சுக்கோங்களேன், நீங்கள் 40 தொட போகிறீங்க இல்லை தொட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸோ இல்லை ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரியாக வந்து ஒரு ஜென்ரல் செக்அப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் போய் ஒரு இசிஜியோ இசிஜி மட்டும் எடுத்தால் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 300-400 தாங்க ஒரு இசிஜி எடுத்தாலே உங்களுக்கு அவங்க ஹார்ட் எப்படி இருக்குங்கிற சொல்லிடுவாங்க. ஸோ அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து பெயின் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் நான் நல்லா தான் சாப்பிட்றேன், பட் ஆனால் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது மசில் பிடிச்சிருக்கும், ஏதாவது எலும்பில் ஏதாவது இதாக இருக்கும், ஏதாவது மசில் ஏதாவது நீங்கள் தூக்கிட்டு இருப்பீங்க, ஏதாவது வெயிட் தூக்கும் பார்த்தீங்கன்னா மசில் டேராக இருக்கும். ஸோ அதை மாதிரி பெயின்லாம் வந்து நீங்கள் தூங்கும்போது வந்து அந்த மசில் அப்படியே ஸ்லீப் ஆகும்போது அந்த பெயின் டெவலப் ஆகும். ஸோ அதனால் கூட இருக்கலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இசிஜி எடுத்து முடிச்சுட்டு அது உங்கள் டாக்டரோட அட்வைஸ் மூலமாக டிஎம்டி டெஸ்ட்னு ஒன்று எடுத்து பார்க்கலாம். அதாவது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். டிஎம்டி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபுல் பயமும் போயிடும். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் அவேர்னஸோடு நீங்கள் வந்து ஹார்ட்டை டீல் பண்ணீங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நமக்கு இதான் இப்போ பெயின் இருக்கா, இந்த பெயின் வந்து இது உங்களுக்கே தெரியணும். ஆக்சுவலாக உங்களுக்கு லைட்டாக நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கணும்னா இது வந்து ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை, இது வந்து ஒரு கேஸ்ட்ரிக் பெயின் தான், ஒன்றும் பிரச்சனைன்னு தெரியணும். இல்லை இந்த பெயின் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த விவரம் புரியணும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த இது மாதிரி இது பண்ணுறாங்க ரொம்ப பயந்துருக்காங்களா வீடியோ வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேர் டெத் ஆகிருக்காங்க இல்லையா நம்ம குஜராத்தில் அந்த கார்பா டான்ஸ் ஆடி. ஸோ அந்த குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டான்ஸ்லாம் நடந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆடாமல் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு கேப் விட்டு ஆடுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பக்தர்களுக்கெல்லாம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டியாலஜி அப்புறம் வந்து அந்த பல்மனரி அந்த நுரையீரல் மற்றும் இருதய சிகிச்சை நிபுணர்களாக இருக்காங்களா அவங்களாம் ஒவ்வொரு சென்டர்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இன்கேஸ் எனி எமர்ஜென்சி எதாக இருந்தாலுமே இமீடியட்டாக ட்ரீட் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் வேகமாக எடுத்திருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் என்ன சொல்கிறது 10 ஒரே நாளில் 10 இதாகிருக்குன்னா வந்து கவர்மெண்ட்டை சொல்லி குத்தம் இல்லை, நம்மளோட பர்சனல் லைஃபை நம்ம எப்படி டீல் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்புறம் வந்து ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு உணவு முறை எண்ணெய் பலகாரம்லாம் கம்மியாக நல்ல ஒரு உணவு முறையை சாப்பிட்டு
நீட்டான ஒரு லைஃபை நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதையும் தாண்டி இந்த பிரச்சனைலாம் எப்படி வருது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இது மாதிரி ரொம்ப நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு குத்துதுன்னு சொல்லிட்டு ஆன்சைட்டியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பரட்டா.